हेलो फ्रेंड्स, वेलकम टू किचन ऑफ मद्रास। இன்னைக்கு ஒரு ஹெல்தியான சாண்ட்விச் டிஷ் பாப்போம். ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ராஜ்மாவை நைட் ஃபுல்லா ஊற வச்சாச்சு. ஒரு கப் எடுத்துக்கிட்டேன், அதை நான் வேக வச்சுக்கிறேன். ஒரு 6 ல இருந்து 7 விசில் விட்டீங்கனா நல்லா வெந்துடும். ராஜ்மாவை ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஊற வச்சிங்கனா போதும். ராஜ்மா முழுகற அளவுக்கு தண்ணி வச்சு அது ஒரு 6 ல இருந்து 7 விசில் விட்டுருங்க. கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் இஞ்சி பூண்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன். எல்லாமே வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ரோஸ்டட் பெங்கால் கிராம் அதாவது உடைத்த கடலை எடுத்தாச்சு. பாருங்கள் இது எவ்வளோ வெந்திருக்குன்ட்டு. நல்லா வெந்துருச்சு. இதையும் போட்டு நல்லா அரைச்சிருங்க. இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு வேணும்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கீரை பதமாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். गरम मसाला 1/2 टीस्पून எடுத்தாச்சு. உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ எல்லாத்தையுமே mix பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே mix பண்ணியாச்சு. கொஞ்சம் மாய்ஸ்சருக்காக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நான். எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கட்லெட் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள் நம்ம கட்லெட் பேட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது தவால போட்டு எண்ணெய் ஊத்தி வறுத்துடலாம். இது ஹெல்தின்றதுனால ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தவாவில் போட்டு வரட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதான் நம்ம ராஜ்மா கட்லட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதே வந்து சாண்ட்விச் மாதிரி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ரெண்டு பிரெட் ப்ரௌன் பிரெட் எடுத்துக்கிட்டேன். ரெண்டு எக் எடுத்தாச்சு. பெப்பர் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூளும் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது தவாவில் ஊற்றிட்டு ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டுக்கோங்க.
இதே வந்து நான் நாலு நாலு சாண்ட்விட்ச்சுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டேன் பாருங்க, நான் பிரெட் ஸ்லைஸை டோஸ்ட் பண்ணிக்கிறேன். மேலே பட்டரோ கீயோ எதோ இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து எக்லெஸ் மயனைஸ் வச்சுருக்கேன் நான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நான் பாப்பா சாப்பிட்றதுனால நான் எக்லெஸ் மயனைஸ் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம செஞ்சு வச்சுருந்த ராஜ்மா கட்லெட்டை எடுத்து வச்சுருங்க. நம்ம பிரெட் ஆம்லேட் பண்ணியிருச்சிருந்தோம்ல, சாரி ஆம்லேட் போட்டு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து போட்டுக்கோங்க. இது வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆம்லேட் வச்சுருக்கேன். தக்காளி ரெண்டு ஸ்லைஸும் வெங்காயம் ரெண்டு ஸ்லைஸும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கடிச்சு சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். நான் வந்து தந்தூரி மயனைஸ் சேர்த்துக்கிறேன். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டுமே இது நல்லாயிருக்கும். ரெண்டு பிரெட் ஸ்லைஸ்லையுமே டொமேட்டோ சாஸை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கட்லெட்டும் எக்கும் வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே, இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒன்று சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நீங்கள் ஹெல்த்தி ஹெல்த்தி ஏன் மயனைஸ் போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம். நீங்கள் மயனைஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு சாஸ் டொமேட்டோ சாஸ், வெறும் டொமேட்டோ சாஸை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் டிஸ்லைக் போடுங்க. Thank you.